வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு இந்த பதிவில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமையன்று எந்தெந்த ராசிக்காரர்கள் கட்டாயம் விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். இதை தவிர யார் யார் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமையன்று விரதம் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். புரட்டாசி மாதமானது காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதமாக கருதப்படுது. புரட்டாசி மாதமானது பெருமாளுடைய முழு அனுகிரகம் நிறைந்த மாதம். புரட்டாசி மாதத்தில் பல விரதங்கள், வழிபாடுகள், பூஜைகள், விசேஷங்களானது வந்தாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையானது மிக மிக விசேஷமானது. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை என்று விரதமிருந்து பெருமாளுடைய வழிபாடானது அதி அற்புதமான பலன்களை தரக்கூடியது. புரட்டாசி மாதம் வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமை என்றும் விரதமிருந்து பெருமாளை பூஜித்து வழிபாடு செய்யும் பொழுது வருடம் முழுவதும் வரக்கூடிய சனிக்கிழமையில் விரதமிருந்த பலன்களை பெற முடியும். புத பகவானுடைய வீடான கன்னி ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் மாதமே புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை என்று மகாவிஷ்ணுவுக்கு விரதமிருந்து அவரை பூஜித்து வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் நலமும் வளமும் உண்டாகும். நல்ல ஆரோக்கியம், தீர்க்க ஆயுள், செல்வ வளம் பெருகும். எந்தெந்த ராசிக்காரர்கள் கட்டாயம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை என்று விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். கடகராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, கும்பராசி, மீன ராசி, இந்த ஆறு ராசிக்காரர்கள் கட்டாயம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமையன்று விரதமிருந்து பெருமாளுடைய பூஜை வழிபாடானது செய்ய வேண்டும். கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, மகரம், மீனம் மற்றும் கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியானது போய்கொண்டு இருக்கு. ஆகையால் இந்த ஆறு ராசிக்காரர்கள் கட்டாயம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமையன்று விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். புரட்டாசி சனிக்கிழமையன்று காலையில் காகத்துக்கு இனிப்பை வைக்க வேண்டும், எள் கலந்த சாதத்தை வைக்க வேண்டும். இந்த ராசிக்காரர்கள் பெருமாளுக்கு விரதமிருந்து தளிகையிட்டோ அல்லது படையலிட்டோ வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது. பெருமாளுக்கு படையலிட்டு வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளுக்கு நைவேத்தியமாக மிளகு சாதம், எள் கலந்த சாதம், உளுந்து வடை, பானகம், தயிர் சாதம், புளியோதரை ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாம். பெருமாளுடைய நாமத்தை படித்து வழிபாடு செய்யலாம். மந்திரங்களை படித்து வழிபாடு செய்யலாம். விஷ்ணு சஹஸ்ர நாமத்தை படித்து வழிபாடு செய்வது விசேஷமான பலன்களை பெற்றுத்தரும். விஷ்ணு சஹஸ்ர நாமத்தை படிக்க முடியாதவர்கள் உங்களுடைய ஆடியோ சிஸ்டத்தில் விஷ்ணு சஹஸ்ர நாமத்தை ஒலிக்க செய்யலாம். பெருமாளுடைய மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை ஜபித்து வழிபாடு செய்யலாம். ஓம் விஷ்ணவே நமக என்ற மந்திரத்தை ஜபித்து வழிபாடு செய்யலாம். நீங்கள் படைக்கக்கூடிய அனைத்து நைவேத்தியங்களையும் கட்டாயம் ஒரு துளசி இலையை வைத்து படைக்க வேண்டும். துளசி தீர்த்தமானது பெருமாளுக்கு மிகவும் உகந்தது. துளசி தீர்த்தத்தை வைத்து வழிபாடு செய்து உங்களுடைய வழிபாடுகள் முடிந்த பிறகு அந்த தீர்த்தத்தை பிரசாதமாக அருந்த வேண்டும். மதிய நேரத்தில் உங்களுடைய பூஜை வழிபாடுகளை அனைத்து முடித்து கொண்டு மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலையை அணிவித்து நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி வைத்து பெருமாளை தரிசித்து வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷமானது நீங்கும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சனி பகவானால் ஏற்படக்கூடிய காரிய தடையானது நீங்கி அனைத்து வித காரியத்திலும் வெற்றி உண்டாகும். இதையடுத்து வேறு யார் யாரெல்லாம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தை எடுக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் லக்னத்தில் இருந்தாலோ அல்லது லக்னாதிபதியுடன் சேர்ந்து இருந்தாலோ சந்திர பகவானுடன் சேர்ந்து இருந்தாலோ சனி தசை அல்லது சனி புத்தி நடப்பில் உள்ளவர்கள், சனி பகவான் நீச்சம் பெற்று இருந்தாலோ அதாவது மேஷ ராசியில் சனி பகவான் இருந்தாலோ எட்டாம் எண்ணில் பிறந்தவர்கள், சனிக்கிழமை என்று பிறந்தவர்கள் கட்டாயம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை என்று பெருமாளுக்கு விரதம் இருந்து பெருமாளை பூஜித்து வழிபாடு செய்வது சனி தோஷத்தை நீக்கக்கூடியது, நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது, தீர்க்க ஆயுளை, செல்வ வளத்தை, சகலவித சௌபாகியங்களை தரக்கூடியது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.